Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Redmi A2 Mobile பத்தின product review தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ இது வழக்கம் போல நம்ம வந்து ஆன்லைன்ல தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நார்மல் மொபைலோட ரிவ்யூ தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்க நான் இது ரீசன்ட்டா வாங்குனேன். அதனால இத நான் வீடியோவா போடுறேன். சோ எப்பமே மொபைல் வாங்குறது ஒன்னு நீங்கள் அங்கே பேக்கை வந்து அன்பேக் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சீல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பிரித்து கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 5000 AH உள்ள பேட்டரி, 8 MP AI கேமரா, ரியர் கேமரா. இப்போ பாருங்கள், இந்த சீல் வந்து அன்பிரோக்கனாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் வந்து மொபைலுக்கு பதிலாக செங்கல் வந்துடுது, இப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து மொபைல் உள்ளே இருக்குது. இந்த மொபைல் வந்து இந்த கலர் வந்து ஆக்வா க்ரீன் அப்படின்றதான அந்த கலரு. மற்ற ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ப்ளூ, ஒயிட், பிளாக்குன்னு. ஸோ நான் வந்து இந்த ஆக்வா க்ரீன் பார்த்துருந்தேன். ஆக்சுவலி இது எதுக்கு வாங்கினா, இது ஒரு மேட் ஃபினிஷில் இருந்துச்சு. இந்த பேக்கில் இருக்க பேனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த பேக் போர்ஷனே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த யூசர் மேனுவல் வழக்கம் போல் இருக்கிற மொபைல்ஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ளது. அண்டு வாரண்ட்டி வந்து 1 இயர் வந்து ப்ராடக்ட்டுக்கான வாரண்ட்டி, அண்டு 6 மந்த்ஸ் வந்து ஆக்சசரிக்கான வாரண்ட்டின்னு போட்டிருந்தது. அண்ட் தென் இது கூட நமக்கு வந்து சார்ஜிங் அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் வந்து 5V 2A உள்ள ஒரு அடாப்டரு. ஸோ இதில் போட்டிருக்கு. அண்ட் தென் ஒரு யூனிவர்சல் கேபிள். ஸோ இது வந்து நம்ம வழக்கம் போல் சார்ஜ் பண்ணக்கூடியதான ஒன்று தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ மொபைலை வந்து இப்போ ஆன் பண்ணுறோம். இந்த மொபைல் வந்து ரீசண்டாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இது வாங்கினேன். இது வாங்கினதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற இப்போ மொபைல் வந்து A3. ஸோ அதனால் வந்து இந்த A2 வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு இந்த மொபைலு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 6.5 இன்ச்சஸ் லென்த்து அண்டு ஸ்லிம்மு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கனெக்டிவிட்டிலாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 6000க்கான மொபைல் மாதிரி இல்லை, நல்லாவே வந்து ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய மொபைல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எனக்கு MI பிடிச்சிருந்துச்சு, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்க்ரீன் டச் சென்சிட்டிவ்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. முன்னாடி காலத்தில் வந்து முன்னாடி காலத்தில் சம் இயர்ஸ் பேக்லாம் வந்து இந்த ப்ரைஸில் உள்ள மொபைல்ஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் டச் யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு 6000க்கான மொபைல் அப்படின்றதுனால நம்ம பெருசாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் நாமளாக நம்ம என்ன பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், ஸோ இல்லை ஏதாச்சும் சர்ச் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே போதுமான ஒன்று தான். இப்போ பாருங்கள், நான் சும்மா யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கனெக்டிவிட்டிலாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. புது மொபைல்ன்றதுனால அப்படி இருந்துச்சா இல்லையான்னு தெரில, பட் ஆனால் வந்து நல்ல வந்து ஃபாஸ்ட் கனெக்ட் தான் எல்லாமே. வைஃபைல கனெக்ட் பண்ணதும் சரி, வீடியோஸ் வந்து பாஸ் ப்ளே, நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மொபைல் வந்து 5999 மொபைல். ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ரியர் கேமராவில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ 8 MP. ஸோ நான் வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்லா கிளியராகவே இருந்துச்சு. ஸோ இது எனக்கு வந்து போதுமான ஒன்று தான். யாராச்சும் வந்து இது ஃப்ரண்ட் கேமரா எடுத்தது. ஸோ 6000க்குள்ளனா தாராளமாக இந்த மொபைல் வந்து வாங்கலாம். வந்து கேமரா செட்டிங்ஸு, ஃப்ரேமு, ஃபுல்லாக இல்லை லேண்ட்ஸ்கேப்பா, அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஷட்டர் பட்டன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வழக்கமாக எல்லா மொபைலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து இந்த மொபைல் வந்து நல்லா ஹேண்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். வைஃபை கனெக்ட் பண்ணும்போது ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே வந்து கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் வந்து நான் ப்ளூடூத் தான் கனெக்ட் பண்ணேன். ஸோ மேபி நியூ பேரிங்கிறதுனால 10-15 செகண்ட்ஸ் ஆகிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒர்க் பண்ண ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் டைம்லாம் பண்ணும்போது நார்மலாகவே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ளூடூத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னெலாம். இதில் பாஸ் ப்ளே, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ, இதெல்லாம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். பட் இதில் செக் பண்ணி பார்க்கவே ரொம்பவே ஸ்பீடாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணுற மொபைலை விடவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கேமராவில் வந்து ஒரு ஃபீச்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னென்னா அந்த ஷூட் வித் ஸ்க்ரீன் ஆஃப். ஏன்னா இப்போ இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்து வீடியோ எடுக்கும்போது வெயிலில் இருந்தால் ஃபோன் வந்து சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆனாலும் நமக்கு வீடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.